Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். पोटेटो चीज बॉल से कल किलो उलग ना कहवे वेग वे तोल वेल उल ना तुवीएल उलाची इतकूट पाद परियवते पुड़ा कट पड़ी वचर सेतकल पाद कैरट तुवि वेतकल कुछ पड़िया नरकना को मल காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவுக்கு பிரெட் கிரம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு रे चीज क्यूब नाला कट पड़ी एल चीज क्यूब कट पड़िया इंब पेनेज विक्स कुछ उटिकल कई लाइटा एन तड़विकेंद्री कया ना स्प्रेड पड़ी कुत्कल இதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சீஸ் கியூப சென்டர்ல வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இத நல்லா உருட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி மீதி இருக்க மாவுலயும் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிட்டு உருட்டிக்கலாம் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு இனி கோட்டிங் கொடுக்கிறதுக்கு ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துர்க்கேன் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்ல பேஸ்டா கலந்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்ல பேஸ்டா கலந்து எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால இதல நல்லா டிப் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் பட்ற மாதிரி இதல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட்டிங் கொடுத்துறலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க பால்ஸையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சூப்பரா பிரெட் கிரம்ஸ்ல கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு स्टवल पेन वे सूड़ पड़ वे सूडाटो सूडाच स्टव मीडियम फ्लेम वे नम्बर वचर बाल सेकल
ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் சேர்த்திருக்கோம், அதனால இது பொரியறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனால் மட்டும் போதும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு, இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.